எல்லாருக்குமா, லாஸ்ட் எபிசோடில் நம்ம இந்த டால்னாக்கை வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே போனதுக்கப்புறம் இந்த கரப்டட் ஜோனை கிளியர் பண்ணும். நமக்கு இந்த டால்னாக்கை வந்து ஓவர் ரைட் பண்ணும்போது ஒரு டேட்டா பாயிண்ட்டும் வந்துச்சு. ஐயோ, சாட்டோத்துக்கு போக வேண்டிய அடி கிரேசர் வாங்கிடுச்சு. எவனோ எங்கிருந்தோ என்ன பார்த்துட்டே இருக்கான். ஓகே, இந்த கரப்டட் ஜோன் போவோம். யாரா இங்கிருந்து பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன கிளிந்தோ அக்கா? ஓ, ஸ்டாக்கர். இப்பதான் ஸ்டாக்கரை பார்த்தேன். ரெண்டு அடைச்சி வாழையில புடுங்கிடுச்சு. என்ன அதுங்களுக்குள்ளேயும் சண்டா? அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்குங்க. ஸோ இதுங்கிட்ட நான் போகவே இல்லை. இதுங்களோட லேசர் கன்னு பயங்கர டேஞ்சர்.
திடீர்னு டார்க் ஆயிடுச்சு. ஒருத்தன் தப்பிச்சு இந்த சைடு வந்துட்டான். ஓ, கரப்டடு மிஷினுக்கும் நார்மல் மிஷினுக்கும் கூட சண்டை. துரத்துங்கடா. புஷ் ஒயர்லாம் காலியாகுது. டே, நான் பாட்டுக்கு அந்த சைடு அடிச்சுட்டு இருக்கேன், ஏன்டா இங்கே வரீங்க? இந்த சைடும் வருதுங்க. That'll help. Come.
safe. In a few minutes, anyway. இன்னும் இன்விசிபிளான ஒருத்தன் இருக்கான். இதுங்கெல்லாம் கரப்டடுங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேங்குதுங்க. என்னோட இன்வென்ட்ரி ஃபுல்லாக காலி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சா, இப்படியே போனா be fascinating if they weren't looking for me. தண்ணிக்குள்ள பிடிச்சு ஓ கிளியர். எங்கேயோ கீக்கின்னு கேட்டுட்டே இருக்கு. இது வேற ஏதாவது பாம்பு போட்டு செத்துருச்சான்னு தெரியல. தப்பா போற பாம்பு போடும் ரெட் கலர்ல. ஓ இப்போதைக்கு எனக்கு ரொம்ப டேஞ்சரானது இதுவும் இந்த ஸ்டாக்கரும். ஸ்டாக்கர் தான் டேஞ்சர். இப்போ அப்புறம் கிளென்தாக்கு கூட குடும்பமாக வரும், அதுவும் டேஞ்சர் தான். ரோம்பேடும் வந்து ஒரு பாஸ் ஃபைட்டு மாதிரி தான். மற்ற கரப்டட் சோன் மாதிரி இங்கே நிறைய மெஷின்ஸ் நிறைய வாட்சர்லாம் இல்லை, ஸ்டாக்கர் மட்டும்தான். யார்ரா நீங்க அங்க? இந்த குருவி தொல்லை தாங்க முடியல. இந்த கரப்டட் ஜோனில் வேறு எதுவுமே இல்லை. நான் ஏதாச்சும் லூட் இருந்தால் அடிக்கலான்னு அங்கே ஒரு டேஞ்சர் சுற்றிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஹைட்டாக பறக்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. கீழே வந்தால் கூட என்னோடய டெக்னிக்கில் கொல்லலாம். நான் முன்னாடி ஒரு டெக்னிக்கில் கொன்னேன்.
ஃபுல்லாக ரோப் காஸ்டர் போட்டு இழுத்து போட்டு ஃப்ரீஸ் போட்டு அடிக்கிறது. ரொம்ப ஹைட்லாம் இருக்குது, எப்படி கீழே வரும்? பக்கத்தில் போனால் ஒரு வேளை கீழே வரமாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இங்கே ஒரு ஃபாஸ்ட் ட்ராவல் பாயிண்டில் கேம்ப் இருக்கும், நான் இங்கே போய் முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹண்டிங் ட்ரையல் நம்ம பண்ணலாம் இந்த மேப்பில். ஸோ அது வந்து ஸோ இங்கே எங்கே ஸோ இங்கே இங்கே எங்கேயோ இருக்கும். இங்கே இருக்கு. ஓ, நெக்ஸ்ட் இது இங்கே. அங்கே போய் அவனை மீட் பண்ணால் தான் நமக்கு அங்கே ஃபாஸ்ட் ட்ராவல் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த சீரீஸில் இன்னும் தேர்ட் கேம் டெவலப் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ ஹொரைசனில் வந்து நிறையா கேம்ஸ் வரப்போகுது அசாசின்ஸ் க்ரீட் மாதிரியே. ஸோ எல்லா கேமில் இருக்கிற நல்ல விஷயங்களையுமே சேர்த்த ஒரு கேமாக தான் எனக்கு இது தோணுது ஹொரைசன். ஃபயர் டிஸ்கவர்ட். டேஞ்சர் பண்ணுறோமா? டேஞ்சர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. கீழே விழுந்து செத்துருவோம். கீழே ஸ்டாக்கர், கீழே வந்து அதுங்களோட ஏரியா, ஹண்டிங் ட்ரையல் பண்ண வேண்டிய ஏரியா. ஓகே, நான் ரிஸ்க் எடுக்கல. மெஷின்ஸை கூட நம்பி நம்ம போய் தப்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் போகலாம். கீழே வந்து அடி வாங்கணும். இப்போ இந்த ஸ்டாக்கரே அங்கேயே உட்காந்துருக்கு, செத்து படித்தோம். ஸ்டாக்கரை பார்த்து முதுகலே வைக்க போகிறோம். ஏறிப்போ வேகமாக யாபா. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டாக்கர் கூட இருக்கும். ஹண்டிங் ட்ரையல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எங்கிட்ட வேற வார்போ இல்லை. ஓகே, நான் இங்கேயே முடிச்சிடுறேன்.